சமபடித்தான வகைக்கெழு சமன்பாடுகளின் தன்மையை அறிந்து அவற்றின் தீர்வுகளை இந்த ஆப்லெட்டை பயன்படுத்தி எளிதாக கண்டறியலாம். எக்ஸசைஸ் 10.6 இருக்கக்கூடிய அனைத்து கணக்குகளையும் இதில் f(x,y), g(x,y)ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறது மூலமாக சமபடித்தானதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்யூஷனையும் கண்டறியலாம். முதல்ல எக்ஸாம்பிள் 10.17, x²-3y² அப்படிங்கிறத f(x,y)ங்கிற இடத்துலையும் g(x,y) அப்படிங்கிற இடத்துல 2xy சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு கொடுக்கப்பட்ட வகைக்கெழு சமன்பாடு ஒரு சமபடித்தான சமன்பாடு அப்படின்னு கிடைக்குது. ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு கிடைக்குது. இதோட டிஓபிடிஎக்ஸோட ஃபார்மேட் வந்து நமக்கு இது மாதிரியாக கிடைக்குது. டிஓபிடிஎக்ஸ்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத செக் பண்ணோம்னா இது ஸ்டெப்ஸை நம்ம வந்து மூவ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல 2xy பதிலாக 2x மட்டும் இருக்குன்னு வச்சுக்கலேன். இது என்ன, இது ஒரு சமபடித்தான வகைக்கெழு சமன்பாடு அல்ல அப்படின்னு கிடைக்குது பாருங்கள். நாட் ஏ ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதில் 2xy வந்தால் தான் இது வந்து ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு கிடைக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா y=vx. ஸ்டெப் 2 நம்ம இதை மூவ் பண்ணோம்னா நமக்கு அடுத்து y=vx சப்ஸ்டிட் பண்ணி என்ன ஃபங்க்ஷன் அந்த வேரியபிள் செப்பரேட் பண்ணி நமக்கு கிடைக்குது பாருங்கள். இன்டகிரேட் பண்ணுறதுக்கு வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் பிரித்து நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இதில் அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்டெப் 3. இது ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணி வேரியபிள் செப்பரேட் இருக்குது. இன்டகிரேட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்து log(x)(log)y/x²-1+c அப்படின்னு கிடைக்குது. இந்த ஃபார்மேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி புக் ஆன்சராக மாற்றிக்கலாம். இது லாகுக்கு பதிலாக இங்கே ln(x) அப்படிங்கிறது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது எக்ஸாம்பிள் 10.17. இந்த வகைக்கெழு சமன்பாடு ஒரு சமபடித்தானதா இல்லையாங்கிறதையும் செக் பண்ணி அதோட தீர்வை நம்ம இந்த ஆப்லெட்டை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறோம். இதே போல் அடுத்த எக்ஸாம்பிள் 10.18 அந்த ஃபங்க்ஷனை y+√(x²+y²) அதை இந்த f(x,y)ங்கிற இடத்துலையும் g(x,y) அப்படிங்கிறதுல -x இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு dx இது மாதிரி கிடைக்குது. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா y=vx சப்ஸ்டிட் பண்ணி என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அப்படியே நமக்கு வேரியபிள் செப்பரபிள் பிரித்து கிடைக்குது பாருங்கள். வேரியபிள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு மாறிகள் பிரித்து கிடைக்குது. அடுத்து ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் log(x)-log(√)y/x²+1-y/x+c அப்படின்னு கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு தேவையான புக் ஆன்சர் கிடைக்கும். அப்புறம் சப்ஸ்டிட் பண்ணுறதும் இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதாவது வேரியபிளை செப்பரேட் பண்ணி எப்படி பிரித்து கண்டுபிடிக்கிது அப்படிங்கிறத இந்த ஆப்லெட்டை பயன்படுத்தி எளிதாக நம்ம வியூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். 0.19 இது f(x,y)ங்கிறதுல 2x+3y அப்படிங்கிறதையும் g(x,y)ல y-x போட்டோம்னா நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் அப்படியே கிடைக்குது. இது ஒரு சமபடித்தான வகைக்கெழு சமன்பாடு. இதோட டிஓபிடிஎக்ஸ் ஃபார்மேட் கிடைக்குது. இதில் y=vx சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது அப்படியே கிடைக்குது. இதை அப்படியே இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு தேவையான சொல்யூஷன் இது மாதிரி வடிவத்தில் கிடைக்குது. இதை சிம்பிளை பண்ணி மாத்திரம்னா நமக்கு புக் ஆன்சர் கிடைக்கும். இதே போல் வகையில் இருக்கக்கூடிய அனைத்து கணக்குகளையும் இந்த சால்வரை பயன்படுத்தி சமபடித்தான வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வை இந்த ஒரு ஆப்லெட்டை பயன்படுத்தி அதோட ஆன்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதில் கண்டுபிடிக்கலாம். இதோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். நன்றி.